இந்த வீடியோவில் ஒஸ்ட்டு ஜியோ சர்வீஸு, ஓகேங்களா, ஒஸ்ட்டு ஜியோ சர்வீஸுன்னு சொல்லலாம், பெஸ்ட்டு ஜியோ கஸ்டமர் கேருன்னு சொல்லலாம், இல்லை கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லலாம், அதிலேயே ஒஸ்ட்டு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருக்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பெஸ்ட்டு சர்வீஸ் ஒஸ்ட்டு சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். இது என்னென்னா, எனக்கு வந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, குட் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ரெண்டுமே அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அவங்க இந்த ப்ராப்ளம்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் அவங்க பண்ணாங்க, திருப்பி அந்த ப்ராப்ளம் தான் அவங்க சால்வும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்தமாரி ப்ராப்ளம் வர சொல்ல, ஸோ இப்படி தான் சால்வ் ஆகும், இவ்வளோ லேட்டாகும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவே ஷேர் பண்ணுறேன், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்தமாரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது, உங்களுக்கும் நடக்கலாம் அப்படின்றதுக்காக. கொஞ்சம் ப்ரிவேஷனாக, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருக்கலாம்ல, அதுக்காக. ஓகே, எனக்கு என்ன நடந்துன்னு சொல்கிறேன். 398 ஓடிடி 12 ஓடிடி நியூ பிளான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஜியோவில் புதுசாக வந்த பிளானு. 398 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டெய்லி 2GB டேட்டா, அன்லிமிட்டெட் கால்ஸு, 28 நாள் வேலிட்டி, இது இல்லாமல் 12 OTT ஆப்ஸு, 12 OTT ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வரும். சன்நெக்ஸ்ட்டு, Z5, சோனி லைவ், இதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆப்ஸு. அதை ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன், ஓகேங்களா. அதை நான் அப்படியே உங்களுக்கு பிளானை பற்றியும் காமிச்சிடுறேன். பிளானை காமிச்சிட்டு என்ன ப்ராப்ளம் நடந்தனும் போகலாம். ஜியோ பிளான்ஸ், ஜியோ ப்ரீபெய்டு பிளான்ஸில் போனீங்கனாலே உங்களுக்கு வரும். தோருக்கு பாருங்கள், ஓடிடி பிளான் இதில் 398 தோருக்கு பாருங்கள். இந்த பிளான் தான், இந்த பிளான் தான், ஓகேங்களா. இந்த பிளான் தான் நான் ரீசார்ஜும் பண்ணேன், 398 ரீசார்ஜ் பண்ணிட்டேன். டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருவானுங்க. இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 28 நாள் வேலிட்டி, டெய்லி 2GB டேட்டா, அன்லிமிட் கால்ஸ், 100 SMS பர் டே, இந்த 12 OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். எனக்கு என்னென்னா, இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன், பிளான் ஆக்டிவ் ஆகிடுச்சு, 28 நாள் வேலிட்டி வந்துச்சு, டெய்லி 2GB வந்துச்சு, அன்லிமிட் கால்ஸ், 100 SMS, இது எல்லாமே வந்துருச்சு. இந்த பாலா போன OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு வரலை, ஓகேங்களா. இந்த OTT சப்ஸ்கிரிப்ஷன்றது வரல. நான் முக்கியமாக ரீசார்ஜ் பண்ணதே இந்த OTT சப்ஸ்கிரிப்ஷன். இந்த OTT சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி தான் இருக்குது, ஓகேங்களா. நம்மளுக்கு ஏன்னா 100 தான், நீங்கள் 300 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இந்த OTT தவிர எல்லாமே பெனிஃபிட்ஸும் கொடுத்துருவாங்க. 100 எக்ஸ்ட்ரா போட்டால் இத்தனை ஆப் வருதே, நம்ம யூஸ் பண்ணி இருந்தால் பார்க்கலாம், எப்படி இருக்கணும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணேன். ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த OTT சப்ஸ்கிரிப்ஷன்றது எனக்கு ஒரு SMS-லையோ, ஓகேங்களா, ஒரு நோட்டிஃபிகேஷனும் எதுலையுமே வரல, எனக்கு ஆக்டிவே ஆகலை, ஓகேங்களா. OTT எந்த, ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும், இந்தமாரி நீங்கள் எதனா கூப்பனோ இல்லை வவுச்சரோ இல்லை இந்தமாதிரி சப்ஸ்கிரிப்ஷனே மெசேஜ் வந்துடும், ஏங்க இந்தமாதிரி மெசேஜ் உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க, உங்களுக்கு OTT ஆப்ஸ் வந்துடுது, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அந்தமாதிரி எனக்கு எதுவும் வரலை, என்ன எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் கால் பண்ணேன். கால் பண்ணி இந்தமாதிரி எனக்கு OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தேன், ஓகேங்களா. இப்படி இருந்தாலும் ஒரு 4-5 பேர்கிட்ட, தாராளமாக 4-5 பேருக்கு மேலே தான் பேசியிருப்பேன், அதிகபட்சம் ஒரு 10 பேருக்குள்ளே தான் பேசியிருப்பேன். ஒரு சிலருக்கு இப்படி ஒரு பிளான் இருக்குன்றதே தெரில, ஓகேங்களா. கரெக்டாக பிளான் சொல்லுங்கள் அப்படின்றாங்க, இப்படி ஒரு பிளான் இருக்குன்றதே தெரில ஒரு சிலருக்கு. 398 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு என்ன OTT ஆப்ஸ் வருன்றதே தெரில. என்ன சொல்கிறாங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் பிளானுங்களா சொல்கிறீங்களா, அமேசான் பிரைம், இதில் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம்லாம் கிடையவே கிடையாது, ஓகேங்களா. என்ன பிளான்ன்றதே நிறைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் தெரியல, உண்மை இதுதான், ஓகேங்களா. அதேமாதிரி எல்லாம் அப்படி இல்லை, ஒரு சிலர்லாம் பக்காவாக சொல்லுவாங்க. எனக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பக்காவாக இந்த பிளானை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாங்க, அதை பற்றியும் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல ஒருத்தர் கிட்ட கேட்டேன், அவங்க வந்து இல்லைங்க உங்களுக்கு ஆக்டிவ் ஆகலை, நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன்னு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க, ஓகேங்களா. கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க, திருப்பி ஒருத்தர் கால் பண்ணுறேன், இது வந்து 18 நான் ரீசார்ஜ் பண்ணேன், ஓகேங்களா, 18 நான் ரீசார்ஜ் பண்ணேன், திருப்பி இன்னொருத்தர் கால் பண்ணேன், இதுமாதிரி ஆக்டிவேட் ஆகலைங்க, உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுங்க, ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்க, உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், போர்ட்டுனே மொபைல்லேருந்து மெசேஜ் பண்ணேன், இவன் என்ன நம்ம காசு எடுத்துகிட்டு இன்னும் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. போர்ட்டுன்னு என்னைக்கினா ஒரு 1 நாள் கழித்து தான் மெசேஜ் பண்ணேன், நம்ம அமௌண்ட் எடுத்துகிட்டோம், இவன் என்ன ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கிறானே, நம்மளுக்கு 4 வேஸ்ட்டாக போதே அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் மெசேஜ் அனுப்பிச்சோடனே ஜியோலேருந்தே கால் பண்ணிட்டானுங்க, இதுமாதிரி ஏன் நீங்கள் போர்ட்டுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் சொன்னேன், நான் 398 ரீசார்ஜ் பண்ணேன், எனக்கு OTT வரலன்னு சொல்லிட்டு. அப்படியா, சரிங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு நானுங்க. ஆனால் அவனுங்களும் ஒன்றும் பண்ணலை. திருப்பி ரெண்டாவது ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்ணேன், அவங்க பார்த்தீங்கன்னா இதுமாதிரி வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் செக் பண்ணுவாங்க, அப்படி என்னதை தான் செக் பண்ணுவாங்கன்னு தெரில. ஒன் டைம் வந்து உங்கள் ஹையர் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களோட ஹையர் ஆஃபீஸர் இருந்தால் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்கன்னா கனெக்ட் பண்ண ஸ்டேஜெலாம் போச்சு, ஆனால் கால் கட் ஆகிடுச்சு. ஸோ இந்தமாதிரி ஒவ்வொரு கஸ்டமர் கேராக பேசிகிட்டே இருந்தேன், ஓகேங்களா. அதேமாதிரி என்னோடய இன்னொரு ஜியோ மொபைல்லேருந்தும் போட்டு மெசேஜ் போட்டேன், அவங்ககிட்டயே இதே தான் சொன்னேன், நான் 398 ரீசார்ஜ் பண்ணேன், எனக்கு OTT சப்ஸ்கிரிப்ஷன் வரலன்னு சொல்லிட்டு.
ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 20க்குலாம் நேற்றுக்கு 18 போச்சு 19 போச்சு, ரெண்டு நாள் நான் யூஸ் பண்ணவே இல்லை ஓடிடி. 20 நேற்றுக்கு கால் பண்ணேன், ஏன்னா அவனுக்கு கொடுத்த டைம் வந்து 48 hours உள்ள இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனாங்க. 48 hours ஆகிடுச்சு, சால்வ் ஆகலை. கால் பண்ணி ஒரு லேடிஸ் தான் பேசினாங்க, ஆனால் பொறுமையாகவே பேசுனாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் கேட்டேன், ஏங்க இன்னுமே ஆக்டிவேட் ஆகலை, என்ன தான் எப்போ தான் இதே டைலாக் தான் திருப்பி திருப்பி சொல்லுவீங்க, எப்போ தான் ஆக்டிவேட் ஆகும், எப்போ தான் இதுவாகும் அப்படின்னேன். அவங்க ஒவ்வொன்றுத்தையுமே பொறுமையாகவும் செக் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அவங்க அவங்களால தான் எனக்கு இது இந்த பேக் ஆக்டிவேட் ஆச்சு, இப்படி இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ எப்படின்றதையும் சொல்லிடுறேன். உங்கள் மைஜியோ ஓப்பன் பண்ணிங்க, இந்த 398 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா மட்டும் இந்த மெத்தட் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். மைஜியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, இந்த மை பிளான்ஸ் உள்ளே போயிடுங்க. மைஜியோ ஓப்பன் பண்ண உடனே இங்கே வியூ பிளானுன்னு வரும், நம்மளுக்கு வியூ பிளான் கொடுத்தாலும் போயிடும். இந்த மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மை பிளான்ஸ் கொடுத்தாலும் சரி, மை பிளான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் என்ன பிளான் அதெல்லாம் வந்துடும். கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் வரும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் வரும். இது வந்து எனக்கு வரவே இல்லை, இந்த பிளான் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் எனக்கு இது வரவே இல்லை. ஆனால் எல்லோரும் சொன்னது என்னென்னா இது உள்ளே போங்க, இதில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கிளிக் பண்ண சொன்னால் யூ டோன்ட் ஹவ் எனி சப்ஸ்கிரிப்ஷன், யூ டோன்ட் ஹவ் எனி சப்ஸ்கிரிப்ஷன் தான் வருது. இன்னொன்று என்னென்னா ஜியோ டிவியை ஓப்பன் பண்ணிட்டு இந்த நம்பர் போட்டு லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ டிவியில் ஓப்பன் பண்ணாலும் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த கடைசியாக ஒருத்தவங்க எடுத்தாங்களே கஸ்டமர் கேருக்கு சொல்லி, அவங்க தான் தெளிவாகவே சொன்னாங்க, நீங்கள் மெனுவில் போங்க, வவுச்சர்ஸ் கூப்பன்ஸை பாருங்கள், முக்கியமாக கூப்பன்ஸ் அண்ட் வின்னிங்ஸை பாருங்கன்னாங்க. கூப்பன்ஸ் அண்ட் வின்னிங்ஸும் போனேன், இதுக்கு முன்னாடியும் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, ஆனால் தெளிவாக சொல்லலாம்னு சொல்லணும் சொல்லலாம் தெளிவாகவும் அவங்க சொல்ல கூப்பன்ஸ் அண்ட் கூப்பன்ஸில் போய் பாருங்கள் இருக்குதான்னு சொல்லு, கூப்பன்ஸில் எதுவும் இல்லை, எல்லாம் விளம்பரம் தான் இருக்குது. இவங்க தான் என்ன சொன்னாங்க, வின்னிங்ஸில் மை வின்னிங்ஸில் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அது இவங்க மட்டும்தான் சொன்னாங்க, மை வின்னிங்ஸில் போய் பார்த்தா இருக்கிறது ஜியோ சினிமா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம ரீடீம்னு கொடுக்கணும். இந்த ரீடீம்னு கொடுத்தா மட்டும்தான் ஜியோ சினிமா முதல்ல ஆக்டிவேட் ஆகுது. இந்த ரீடீம்னு இதை கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு கோடு வரும். ஓகேங்களா? வீடியோன்றதுனால நான் அந்த கோடு காட்டல, இதில் கோடு வரும். இந்த கோடை எடுத்து போய் ஜியோ சினிமா ஆப்பு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஜியோ சினிமா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிட்டு அங்கே அப்ளை கோடுன்னு கேட்கும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுற இடத்துல அப்ளை கோடுன்னு கேட்குறோம், அங்கே வந்து இந்த கோடு கொடுத்தீங்கன்னா முதல்ல ஜியோ சினிமா வந்து ஆக்டிவேட் ஆகும். ஜியோ சினிமா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஜியோ டிவியை லாகின் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட்லாம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் இவனுங்க இப்படி கொடுத்தானுங்கன்னு தெரியல. இதுக்கு அழகாக சிம்பிளாக வந்து 398 ரீசார்ஜ் பண்ணியா, உனக்கு கூப்பன் கோடு வந்து உனக்கு ஒன்று மெசேஜ் அமுச்சு விட்டுணும், இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு லிங்க் அமுச்சு விடணும், இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு அந்த லிங்கையாக தான் அமுச்சுடணும். அதை விட்டுட்டு ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், 398 ரீசார்ஜ் பண்ணால் நம்மளுக்கு ரீசார்ஜ் பிளான் ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம மெனு ஜியோ ஆப் உள்ள வந்து இந்த மெனுவை கிளிக் பண்ணி கூப்பன்ஸ் அண்ட் வின்னிங்ஸ் உள்ள வந்து திருப்பி மை வின்னிங்ஸ்னு வரணும். மை வின்னிங்ஸ் உள்ள வந்து இந்த ஜியோ சினிமாம்னு இருக்கும், இந்த இதில் வந்து கோடை காப்பி பண்ணி ஜியோ சினிமா ஆப். ஓகேங்களா? இதோடு முடிஞ்சில்ல, இந்த கோடை காப்பி பண்ணிட்ட அப்புறம் ஜியோ சினிமா ஆப் உள்ளே போனோம். ஜியோ சினிமா இந்த ஆப் உள்ளே போயிட்டு ஓகேங்களா, இந்த ஆப் உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்னு வரும். இங்கே வருது சப்ஸ்கிரைப், அது வரைக்கும் பாருங்க. இந்த சப்ஸ்கிரைப் உள்ளே போயிட்டு அந்த கோடை பேஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? அந்த கோடை பேஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து ஜியோ சினிமா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஜியோ சினிமா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஜியோ டிவி, ஜியோ டிவியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜியோ டிவிக்குள்ளே போய்ட்டு இதே மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். இவன் எதுக்கு இப்படி சுற்றி வளர்ச்சி எடுத்துகிட்டு வரான்னு தெரில. இதுதான் ஜியோ ஒஸ்ட் சர்வீஸ்னு சொல்லுவேன். ஏன் இவன் சுற்றி வளர்ச்சி, இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணால் எனக்கு அந்த கோடை கொடுத்துருப்போம், இல்லை அந்த லிங்கை கொடுத்துருப்போம், நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே எனக்கு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி, இல்லை எனக்கு கோடை அமுச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா கோடை அமுச்சிட்டு இதை இப்படி தான் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படி அந்த மெத்தடையாவது நீ எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கலாம். அந்த மெத்தடை மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா கூட, இல்லை அந்த அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் ஒரு விளம்பரமாக போட்டுருக்கலாம், அப்படி போட்டிருந்தா கூட எனக்கு ஈஸியாக ஐடென்டிஃபைட் ஆகிட்டுருக்கும். அதேமாரி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு சொன்ன அந்த லாஸ்ட்டு சொன்ன கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும்தான் எல்லாம் தெளிவாக சொன்னாங்க, மற்ற எந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவுமே எனக்கு தெரிஞ்ச அளவு கூட தெரியல. ஓகேங்களா? உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலையா, ஒர்க் ஆகலையா, ஜியோ டிவி லாகின் பண்ணி பாருங்கள், திருப்பி ஜியோ டிவி லாகின் பண்ணி பாருங்கள், அதை தான் சொல்கிறாங்களே கண்டி, ஜியோ டிவி அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு அந்த கூப்பன் மை வின்னிங்ஸில் இருக்கும் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிளான் வந்தது இப்போ தான், அதனால் நிறைய பேருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதே தான் சொல்கிறேன், ஜியோ கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவில் பெஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவும் இருக்கிறாங்க, ஒஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவும் இருக்கிறாங்க. இது இதில்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் நானே போட்டிருப்பேன். ஓகேங்களா?
ஓகே, இதுதான் இந்த ஜியோ ஒஸ்ட்டு சர்வீஸு, ஜியோ பெஸ்ட்டு சர்வீஸ். எனக்கு இந்த ஜியோ ஒஸ்ட்டு சர்வீஸில் என்னென்னா, நான் 398 பண்ணோன்னே எனக்கு ஒன்று அந்த கோடை மெசேஜ் பண்ணியிருக்கலாம், இல்லை எனக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணணுமாதான் சொல்லியிருக்கலாம், அதையும் சொல்லலை இதையும் சொல்லலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை நான் கால் பண்ணேன்னா அந்த ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேர் எக்ஸ்டியூ எனக்கு கரெக்டாக சொல்லி கரெக்டாக கைட் பண்ணியிருந்தாருன்னா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை, அழகாக முடிஞ்சு போய்ட்டு இருக்கும், எனக்கு ரெண்டு நாள் தொந்தரவு அது எது எதுவுமே இல்லை. இப்போ அந்த ரெண்டு நாள் எனக்கு வேலிட்டி தான் எனக்கு வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதுதான் ஜியோ ஒஸ்ட்டு சர்வீஸ் சொல்லலாம். ஜியோ பெஸ்ட்டு சர்வீஸ்னால் கடைசியாக ஏதோ ஒன்று அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அதை எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக கைட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ண வச்சாங்களே, அவங்க வந்து பெஸ்ட்டு சர்வீஸ்னு சொல்லலாம். ஸோ இந்தமாரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் ஏற்படலாம், இல்லை ஏற்பட்டிருக்கலாம், அப்படி எதுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னான்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஜியோவில் ஜியோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பாருங்களேன், நெட்டு ஸ்லோவாக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்களேன், அதில் வாய்ஸ் ரெக்கார்டிங்கே வரும். நீங்கள் இந்த சமயத்தில் மெதுவான இன்டர்நெட் வேகத்தை இருக்கலாம், உங்கள் ப்ராப்ளத்தை வந்து விரைவாக சரி செய்கிறோம் அப்படின்னு வரும். ஸோ எந்த நேரமும் அது வந்துட்டு தான் இருக்குது. அப்போ ஜியோ சிம் வந்து எல்லா இடத்துலையும் ப்ராப்ளமாக தான் இருக்குது போல இருக்குது. பார்ப்போம். எப்பவுமே முக்கியமாக ஒன்று என்னென்னா, டிமாண்ட் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து குவாலிட்டி ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் இது ஜியோவில் நடக்குது. நிறைய பேர் ஜியோ வேணும்னு வாங்கினாங்க, இப்போ வந்து அதில் குவாலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.